ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றுணர். அங்கே டூர் போன இடத்துல இந்த பழத்தை பார்த்தோம். அத்தி பழத்தோட பெரிய சைஸ் மாதிரி இருந்தது. கேட்டதுக்கு மலை அத்தின்னு சொன்னாங்க. இது ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அத்தியை இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் மொத்தமும் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு முடி தேங்காவை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்த தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பாலை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் அல்சர் பிரச்சனைலாம் வராது. பாருங்கள், இந்த மாதிரி திக்கான தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பிளட்டில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க மலை அத்தி பழ ஜூஸை வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். மலை அத்தி பழம் கலரும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. இதனோட மேல் தோலெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. நல்ல பழமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உரிச்சி எடுக்கும்போதே தனியாக வந்துடும். அத்தி பழத்துக்குள்ளே சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா தண்ணியில் சேர்த்து அலசி கழுவி எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இருக்க விதைகளும் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஏதாவது பூச்சி இருந்தாலும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து அலசி எடுக்கும்போது கூட எதுவுமே வந்து வெளியில் வரல. விதைகளெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. அத்தி பழத்தை எப்போவும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவுங்க. கழுவி எடுத்த அத்தி பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை அதிகமாகவோ கம்மியாகவோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க. அரைச்சி எடுத்த அத்தி பழத்தை பார்க்கும்போது நல்லா சாக்லேட் கனஸ் மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அத்திப்பழ ஜூஸை சேர்த்துக்கோங்க. அத்திப்பழ ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நல்லா சாக்லேட் மில்க் மாதிரி இருக்குது. பாதி அளவு சேர்த்தா போதும். மீதி பாதிக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் பிடிக்காதவங்க பால் சேர்த்துட்டு குடிங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இந்த அத்திப்பழ ஜூஸ் குடித்து ஹாஃப் அன் அவருக்கு நம்ம எந்த ஃபுட்டும் எடுத்துக்காமல் இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான மலை அத்திப்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுணர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.